மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செல்லும். எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட 58 மனுக்களை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிராக தீர்ப்பளித்த நீதிபதி நாகரத்னா. மத்திய அரசு வெளியிட்ட அரசாணை சட்டவிரோதம் என விமர்சனம். மத்திய அரசின் முறைகேடுகளை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியது மகிழ்ச்சி. பண மதிப்பிழப்பு வழக்கின் தீர்ப்பு குறித்து ப. சிதம்பரம் கருத்து. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன்கள் நாளை முதல் விநியோகம். பொங்கல் பரிசு தொகையை ரேஷன் அட்டைதாரர்கள் வங்கிக் கணக்கில் செலுத்த இயலுமா? தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. அதிமுக 4 உடைந்துவிட்டதாக அன்புமணி தெரிவித்த கருத்துக்கு ஜெயக்குமார் கண்டனம். அதிமுக உடனான கூட்டணியால் தான் பாமகவுக்கு அங்கீகாரம் கிடைத்ததாகவும் பதில். ராஜபாளையத்தில் குடிநீர் குழாய் பள்ளத்தில் விழுந்து இளைஞர் உயிரிழப்பு. 24 மணி நேரமாகியும் பள்ளத்தை மூட நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் புகார். புதுக்கோட்டை அருகே பட்டியலின மக்களை இழிவாக பேசியதாக குற்றச்சாட்டு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 2 பேர் கைது. அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு தலைமை தேர்தல் அதிகாரி மீண்டும் கடிதம். திருப்பி அனுப்பிய அதே கடிதத்தை தபால் மூலம் அனுப்பியதாக தகவல். மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள். சேலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. முன்னாள் அமைச்சர் MC சம்பத் மீது வழக்கு பதிவு. பணம் கொடுக்கல் வாங்கலில் நடந்த மோதல் தொடர்பாக பண்ருட்டி காவல்துறையினர் நடவடிக்கை. ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களுக்கான புதிய விதிமுறைகளை வெளியிட்டது மத்திய அரசு. இந்தியாவின் சட்டங்களை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தல். பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சிங் இல்லம் அருகே வெடிகுண்டு கண்டுபிடிப்பு. சம்பவ இடத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. கார் மோதி 13 கிலோமீட்டருக்கு இழுத்துச் செல்லப்பட்டு பெண் உயிரிழப்பு. நெஞ்சை பதற வைக்கும் CCTV காட்சிகள். டெல்லியில் கார் விபத்தில் கொடூரமான முறையில் பெண் உயிரிழந்த சம்பவம். துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டம். கால்பந்து ஜாம்பவான் பீலேவின் உடல் நாளை அடக்கம். ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கண்ணீர் அஞ்சலி. நடிகர் விஜய் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மீண்டும் இணைந்த விஜய் 67 திரைப்படம் சென்னையில் இன்று தொடங்கியது படப்பிடிப்பு.